ஹலோ கைஸ், வெல்கம் பேக் கோடிங் வில்லிங்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பாயிண்டட் டு அன் அரே அந்த கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். பாயிண்டட் டு அன் அரே அந்த கான்செப்ட் போகிறதுக்கு முன்னாடி, பாயிண்டரில் வந்து இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே இன்ட் அரே ஆஃப் சிக்ஸ் சொல்லிவிட்டு சிக்ஸ் எலமெண்ட் வந்து இங்கே 10 to 60 வரைக்கும் வந்திருக்கேன். இதை பாயிண்டர் மூலயமா வந்து ஸ்டார் பி ஈக்குவல் டு ARRனா இது எதை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கும், இந்த அரேவோட பேஸ் அட்ரஸை வந்து பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 1000 சொல்லிட்டு இருந்தால் 1000 பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கும், சரிங்களா? இப்போது இந்த ஸ்டார்பிங்கிறது இது வந்து ஒரே ஒரு எலமெண்ட்டை மட்டும்தான் பாயிண்ட் பண்ணிட்டுருக்கு, அதாவது பேஸ் அட்ரஸில் இருக்க எலமெண்ட்டை மட்டும்தான் பாயிண்ட் பண்ணிட்டுருக்கு. நான் இந்த மொத்த எலமெண்ட்டையும் பாயிண்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா, அந்த நேரத்தில் தான் வந்து பாயிண்டட் டு அன் அரேங்கிற கான்செப்ட் வருது. அந்த பாயிண்டட் டு அன் அரேங்கிறது எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கான சின்டெக்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இது இருக்குல்ல, இதுதான் வந்து அதுக்கான சின்டெக்ஸ். இங்கே டேட்டா டைப், வேரியபிள் நேம், சைஸ் ஆஃப் அன் அரே, சரிங்களா? இதுதான் வந்து பாயிண்டட் டு அன் அரேக்கான சின்டெக்ஸ். இந்த டேட்டா டைப்ஸுங்கிறது நீங்கள் இன்டிஜர், ஃப்ளோட்டு, டபுள், கேரக்டர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள் வந்து இந்த ப்ராக்கெட்குள்ளே கம்பல்சரி தரணும். தந்துட்டு வேரியபிள் நேம், வேரியபிள் நேமுங்கிறது உங்களுக்கு பிடிச்ச நேம், உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக எந்த நேம் பாயிண்ட்டுக்கு வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பாயிண்ட் நேம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே சைஸ் ஆஃப் அன் அரே, எத்தனை அரேயை வந்து நீங்கள் பாயிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸ் தந்திங்கன்னா அத்தனை அரேயை வந்து ஒரே நேரத்தில் இதை பாயிண்ட் பண்ணும். இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட். இந்த பாயிண்ட்டுங்கிறது ஒரே ஒரு எலமெண்ட்டை மட்டும் பாயிண்ட் பண்ணிருக்கும். இது மாதிரி நீங்கள் சைஸ் தந்திங்கன்னா அந்த சைஸை பொறுத்து அந்த மொத்த எலமெண்ட்டையும் அது பாயிண்ட் பண்ணிருக்கும். இதுதான் வந்து இந்த அரே, இந்த பாயிண்ட் இருக்கும் இந்த பாயிண்ட் இருக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ், சரிங்களா? இப்போ நான் இன்ட்டு டேட்டா டைப் எழுதிட்டேன், அப்புறமா ஆஸ்ட்ரிக் சிம்பிள் எழுதிட்டு நான் வந்து பாயிண்டர் பிடிஆர் சொல்லிவிட்டு ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். இது ஸ்டார் பின்னு சொல்லிட்டு இருக்கு, நேம் ஒரே நேமாக தந்தால் எரர் காமிக்கும். ஸோ பிடிஆர் சொல்லி தந்துட்டு நெக்ஸ்ட் என்ன தரணும், சைஸ் ஆஃப் அன் அரே, சைஸ் என்ன இருக்குது, சிக்ஸ் சொல்லிட்டு இருக்கா. இது மாதிரி தந்துட்டால் என்ன ஆகும்னா, இது எப்படி வந்து ட்ரீட் ஆகும்னா, இந்த ஸ்டார் பிடிஆர் இந்த ப்ராக்கெட் இருக்குல்ல, இந்த ப்ராக்கெட்டுங்கிறது இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை வந்து ப்ரெசிடென்சி வந்து ரொம்ப அதிகம், சரிங்களா? அதனால் இந்த இப்போ இது பாயிண்டர்னு சொல்லி ட்ரீட் ஆகிடும். ஸ்டார் பிடிஆர் இருக்கிறதுனால பாயிண்டர் வேரியபிள் சொல்லி ட்ரீட் ஆகிடும். இந்த இன்டீஜர் சிக்ஸ் சொல்லிட்டு இருக்குல்ல, இதை எதை ரெப்ரசன்ட் பண்ணால், இந்த பிடிஆருங்கிறது இந்த மொத்த அரே எலமெண்ட்டையும் வந்து பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மீனிங் தருது. ஏன்னா இங்கே சைஸ் சிக்ஸ் சொல்லிட்டு இருக்கு, இங்கே சிக்ஸ் எலமெண்ட் இருக்கிறதுனால சிக்ஸ் இன்டிஜர் எலமெண்ட்டை வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மீனிங் தருது, ஓகேவா? ஃபஸ்ட்டு எந்த கான்செப்ட் எடுத்தாலும் அதோட சைஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. சைஸ் வந்து ஏதாவது சேஞ்ச் ஆகுதா, இந்த பாயிண்ட் டு ஒன் அரே இது மாதிரி சின்டெக்ஸ் வந்து ஒரு மாதிரி புதுசாக தந்திருக்குமே, இதுக்கு வந்து சைஸ் ஏதாவது சேஞ்சஸ் காட்டுறான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக பிரிண்ட்எஃப்ல பர்சன்டேஜ் டின்னு சொல்லி தந்துட்டு இதனோட சைஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதனோட சைஸ் வந்து இந்த வந்து 64-bit கம்பெனினால 8 சொல்லிட்டு தான் காட்டும். இதனோட சைஸ் சைஸ் ஆஃப் இதோட நேம் என்ன இருக்குது, பிடிஆர் சொல்லிட்டு இருக்குல்ல, ஸோ பிடிஆர் சொல்லிட்டு தந்துட்டு சைஸை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன், 8 தான் காட்டுது. ஸோ நீங்கள் வந்து பாயிண்டர் பொறுத்த வரைக்கும் பாயிண்டரை வந்து எது மாதிரி நீங்கள் டிஃபைன் பண்ணாலும் அதோட சைஸ் வந்து கம்பைலரோட பிட் பொறுத்து, இது வந்து 64-bit கம்பைலர் தான் 8 சொல்லிட்டு காட்டுது, இதுவே நீங்கள் 32-bit கம்பைலர் யூஸ் பண்ணிங்கன்னா 4 தான் காட்டும், சரிங்களா? ஸோ சைஸுங்கிறது பாயிண்டர் தந்தால் அதோட சைஸ் வந்து 64-bit கம்பைலரில் 8 தான் இருக்கும், 32-bit கம்பைலரில் 4 தான் இருக்கும், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதை வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏஆர்ஆர் சொல்லி தந்துட்டுனா, இங்கே ஸ்டார் பி ஈக்குவல் டு அட்ரஸ் ஆஃப் ஏஆர்ஆர் சொல்லிட்டு தரோம். இது எதுக்காக இது மாதிரி தரோம்னு சொல்லிட்டு நோட்ஸில் சொல்கிறேன், கிளியராக புரியும். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஸ்டார் பிடிஆர் அட்ரஸ் ஆஃப் ஏஆர்ஆர் சொல்லிட்டு தந்திருக்கோம். இதுதான் ஏஆர்ஆர் சொல்லிட்டு வச்சுக்கோங்க. என்னோடய பேஸ் அட்ரஸ் 1000, சரிங்களா? இந்த ஸ்டார் பிடிஆருங்கிறது இந்த மொத்த எலமெண்ட்டையும் வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ அதுக்காக தான் இங்கே அட்ரஸ் ஆஃப் ஏஆர்ஆர் சொல்லிட்டு தரோம். இதோட பேஸ் அட்ரஸ் 1000ஆ, இப்போது இங்கே அட்ரஸ் ஆஃப் ஏஆர்ஆர் சொல்லிட்டு தந்துட்டால் இது மொத்த அட்ரஸையும் இதை வந்து இப்போ பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம், சரிங்களா? இப்போது இதை வந்து
நான் ஒரு டைம் டீரெஃபரன்ஸ் பண்ணனா, டீரெஃபரன்ஸுங்கிறது ஆஸ்டிக் சிம்பிள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா டீரெஃபரன்ஸ், அதாவது உள்ளே போகிறதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இதுவே வந்து நீங்கள் ஆம்பசன் சிம்பிள், அதாவது ரெஃபரன்ஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து வெளியே வருதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ நான் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் நீங்கள் பார்ப்பீங்க, நான் ஒரு டைம் வந்து டீரெஃபரன்ஸ் பண்ணனா மறுபடியும் இது என்ன, அதாவது பிரிண்ட் எஃப்ல ஸ்டார் பிடிஆர் சொல்லிட்டு வந்தனா ஒரு தடவை வந்து இந்த பேஸ் அட்ரஸுங்கிறது மொத்த இது தௌசண்டை பாயிண்ட் பண்ணிட்டுருக்கோம், ஒரு தடவை டீரெஃபரன்ஸ் பண்ணால் நெக்ஸ்ட்டும் வந்து தௌசண்ட் தான் பிரிண்ட் ஆகும். இன்னொரு தடவை டீரெஃபரன்ஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து அதுக்குள்ளே இருக்க வேல்யூ டென்னுன்னு சொல்லிட்டு இங்கே பிரிண்ட் ஆகும், சரிங்களா? ஸோ இதுக்காக தான் வந்து இந்த மொத்த அட்ரஸையும் வந்து நான் பாயிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்லை, அதுக்காக தான் வந்து அட்ரஸ் ஆஃப் ஏஆராக சொல்லிட்டு தந்திருக்கேன். இதுவே வந்து நார்மல், அதாவது ஸ்டார் பின்னு சொல்லி ஈக்குவல் டு ஏஆர்ஆர் சொல்லிட்டு தந்திருப்பேன். ஏன்னா அதுங்கிறது சிங்கிள் பாயிண்ட், அது ஒரு ஒரு எலமெண்ட்டை தான் வந்து பாயிண்ட் பண்ணிட்டுருக்கோம், அதனால் வந்து நான் நார்மலாக ஏஆராக சொல்லிட்டு வந்திருக்கேன். இது வந்து மொத்த அரே வந்து பாயிண்ட் பண்ணணும், அதனால தான் வந்து ஸ்டார் பிடிஆர் ஈக்குவல் டு அட்ரஸ் ஆஃப் ஏஆர்ஆர் சொல்லிட்டு தந்திருக்கேன். ஓகே, இப்போ நோட்ஸில் பார்த்தீங்க எதுக்காக வந்து அட்ரஸ் ஆஃப் ஏஆர்ஆர் சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறோம் சொல்லிட்டு. இப்போது இதை நான் வந்து பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பிஏ பிரிண்ட் பண்ணலாம், அப்புறம் பிடிஆர் அந்த வேல்யூ பண்ணலாம், ஒரு தடவை டீரெஃபரன்ஸ் பண்ணி அதாவது ஆஸ்டிக் சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணலாம், எது மாதிரி ட்ரீட் ஆகுது அது மாதிரிலாம் பார்த்துட்டு வரலாம். ஸோ பர்சன்டேஜ் டின்னு சொல்லி தந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பியோட வேல்யூ நெக்ஸ்ட் பிடிஆரோட வேல்யூ பிரிண்ட் பண்ணலாம், பி கமா பிடிஆர், சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதுவே அப்படியே காப்பி பண்ணுறேன், காப்பி பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு டைம் வந்து டீரெஃபரன்ஸ் பண்ணுறேன், ஓகேவா? டீரெஃபரன்ஸ் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். இது மாதிரி பண்ணால் இந்த அவுட்புட் வர வச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், புரியும். நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு டைம் பிங்கிறதும் பிடிஆருங்கிறதும் இதோட பேஸ் அட்ரஸ் வந்து பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்குமா, அப்படி தான் வந்து இங்கே நம்ம வந்து ஃபிஃப்த் லைன்லேயும் சிக்ஸ்த் லைன்லேயும் வந்து தந்திருக்கோம். ஸோ இதோட பேஸ் அட்ரஸ் வந்து 2000 சொல்லிட்டு முடிகிற பேஸ் அட்ரஸில் வந்து முடியுது. ஸோ 2000 சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. பட் இங்கே நான் ஸ்டார் பி நீங்கள் தரும் பொழுது இந்த இடத்துல வந்து இதை வந்து டீரெஃபரன்ஸ் பண்ணும்போது அதோட ஸ்டார்டிங் பேஸ் அட்ரஸில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எடுத்து 10 சொல்லிட்டு நீங்கள் பிரிண்ட் ஆயிடுச்சு. பட் இங்கே ஸ்டார் பிடிஆர் சொல்லிட்டு தரும்போது மறுபடியும் வந்து 64220000 சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம அந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம்ல, ஃபஸ்ட்டு டைம் டீரெஃபரன்ஸ் பண்ணும்போது ஒரு டைம் உள்ளார் நுழையுது, இன்னொரு தடவை டீரெஃபரன்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் அதோடய வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இன்னொரு பாயிண்டர், அதாவது டபுள் பாயிண்டருங்கிற கான்செப்ட் நம்ம பார்த்தோம்ல, அந்த பாயிண்டர் வந்து யூஸ் பண்ணணும். இப்போது நான் அதுதான் பண்ண போகிறேன். பிரிண்ட் எஃப்ல பர்சன்டேஜ் டின்னு சொல்லி தந்துட்டு டபுள் ஸ்டார் பிடிஆர். இதை வந்து நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து எந்த வேல்யூ இருக்காது, ஏன்னா வந்து அதை மறுபடியும் டீரெஃபரன்ஸ் பண்ண முடியாது, எரர் சொல்லிட்டு காட்டும். ஸோ நீங்கள் இதுக்கு மட்டும்தான், பாயிண்டர் டு ஒன் அரேக்கு மட்டும்தான் இந்த டபுள் பாயிண்டர் வந்து யூஸ் பண்ண முடியும். நீங்கள் வேணால் இதுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள், எரர் சொல்லிட்டு வரும், 10 சொல்லிட்டு வருதா, ஓகேவா? இப்போது வந்து டபுள் டைம் வந்து டீரெஃபரன்ஸ் பண்ணும்போது 10 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த டீரெஃபரன்ஸ் பண்ண 10ங்கிற வேல்யூ மட்டும் தான் கிடைக்குது, கரெக்ட் தானே? 10ங்கிற வேல்யூ மட்டும் தான் கிடைக்குது. எனக்கு இந்த 20 வேல்யூ இல்லை 60 வேல்யூ இதெல்லாம் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, ஒரு வேளை இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா, இது மாதிரி தந்த இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா, இந்த ரெண்டு லைனை டிலீட் பண்ணிடுறேன். இந்த சிங்கிள் பாயிண்டருக்கும் பாயிண்ட் டூ ஆனும் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன், ஸ்டார் பி ப்ளஸ் 1. இப்போ நான் வந்து 1ங்கிறது இன்டிஜர் டைப், இந்த 1ங்கிறது இங்கே இன்டிஜர் டைப் தானே, ஸோ 4 பைட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை வந்து 1000 சொல்லிட்டு இருந்துச்சுன்னா 1004 இதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் டீரெஃபரன்ஸ் பண்ணுறேன். இதுவே நீங்கள் 13 சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண நினச்சிங்கன்னா 1 2 ப்ளஸ் 2 சொல்லிட்டு தரணும், சரிங்களா? இங்கே அதே மாதிரி வந்து இங்கே 40 பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும், ஸ்டார் இந்த இது தந்துட்டு
பி ப்ளஸ் 40ங்கிறது 1, 2, 3 டைம்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். பட் இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்டருங்கிறது ரெண்டு ஸ்டேஜ் வெளியே இருக்குது. ஒரு ஸ்டேஜ் உள்ளே போனதுக்கப்புறமா இன்னொரு ஸ்டேஜை டீ ரெஃபரன்ஸ் பண்ணும் போது தான் 40 சொல்லிட்டு வரும். ஸோ இங்கே ஸ்டார் பின்னு சொல்லிட்டு தந்துடுங்க. இப்போ இது மாதிரி தந்துட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கன்னா இது வந்து சிங்கிள் பாயிண்டருங்கிறதுனால நார்மலாக இது மாதிரி தந்துட்டாலே அந்த அட்ரஸை பாயிண்ட் பண்ணிருக்கும். அட்ரஸ் கூட ரெண்டு இன்டீஜர் பைட் ஆட் ஆகிட்டு இதை பாயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீரெஃபரன்ஸ் பண்ணுறோம். இங்கே என்ன பண்ணியிருக்கீங்க, ஒரு தடவை வந்து ஸ்டார் பிடிஆர் ஒரு ஸ்டேஜ் உள்ளே போயிருக்கீங்க. உள்ளே போயிட்டு 3 இன்டீஜர் பைட் கூட ஆட் பண்ணுறீங்க. 3, 4, 12 இப்போ 1000 பாயிண்ட் பண்ணிருக்குன்னா 12 பைட் வந்து ஆட் ஆகும். ஸோ 4, 8, 12 இதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு 1012 சொல்லிட்டு. அதை நான் இப்போ டி ரெஃபரன்ஸ் பண்ணும்போது 40 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. நீங்கள் இது தரமாக பிரிண்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இதோட ஃபஸ்ட்டு வந்து பேஸ் அட்ரஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் இது உங்களுக்கு புரியும். இங்கே 2000 சொல்லிட்டு இருக்கு, இங்கே 2072 சொல்லிட்டு இருக்கு. அப்படின்னா இப்போ பாருங்கள் இங்கே பிடிஆர் ப்ளஸ் 3 சொல்லிட்டு தந்துட்டேன். இது எது மாதிரி ட்ரீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நல்லா கவனிங்க. இங்கே 6 பைட், அதாவது நான் அரேங்கிறது 6 தான் தந்திருக்கேன். ஒரு இன்டிஜர் டைப்புங்கிறது 4 பைட் வந்து மெமரி ஆக்குபை பண்ணும். ஸோ 6, 4, 24 பைட் வந்து இங்கே 1 தந்துட்டீங்கன்னா 24 இது இன்க்ரிமெண்ட் ஆகி இங்கே வந்திருக்கும். இங்கே 3 தந்ததுனால 3 × 24 சொல்லிட்டு போட்டு பாருங்கள், 72 சொல்லிட்டு வருது. ஸோ அந்த அட்ரஸை வந்து போய் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இங்கே எப்படி இப்படிலாம் தந்தால் எப்படி இப்படிலாம் இந்த ட்ரீட் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் பாயிண்ட்டுங்கிற கான்செப்ட் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக தெளிவாக புரியும். ஸோ அதனால தான் இங்கே 64 22 072 சொல்லிட்டு இருக்கு. இதோட பேஸ் அட்ரஸ் 2000 இருக்கும் பொழுது. இதுவே இங்கே 1000 சொல்லிட்டு இருந்துச்சுன்னா பேஸ் அட்ரஸ் இங்கே 1072 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இப்படியும் ஒரு டைப்பில் பிரிண்ட் பண்ணலாமா? நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் லைனில் பாருங்கள், பி ஆஃப் 0 இது மாதிரி மட்டும் தந்தனா இந்த பாயிண்டர் பேஸ் அட்ரஸ் பாயிண்ட் பண்ணிட்டுருக்குல, ஜீரோத் இண்டெக்ஸில் என்ன பேஸ் அட்ரஸில் இருக்கோ அந்த வேல்யூ வந்து இது பிரிண்ட் பண்ணிடும். ஸோ அதில் 10 சொல்லிட்டு இருக்கிறதுனால 10 சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுவே பாயிண்டர் டு அன் அரேனா வந்து என்ன பண்ணணும், இது மாதிரி கொடுத்துட்டு கூட இப்போ 4 சொல்லிட்டு தந்துடுறேன், 4 சொல்லிட்டு தந்துட்டு பிரிண்ட் பண்ணால் கூட 4ங்கிறது 50 வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணணும். இதுங்கிறது பி ஆஃப் 0ங்கிற 10 தான் பிரிண்ட் பண்ணணும், இது வந்து 50ங்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ பாருங்கள் பி ஆஃப் 0ன்னு சொல்லிட்டு இருக்கு. பி ஆஃப் 0ங்கிறது நார்மலாக வந்து சிங்கிள் பாயிண்டர் தான், அதான் ஸ்டார் பிங்கிறது தான். ஸோ இதை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இதை பிரிண்ட் பண்ணிடுச்சு. இதுவே ஸ்டார் பி ஆஃப் 4 சொல்லிட்டு போட்டேன்னா இங்கே ஸ்டார்பிங்கிறது எதாவது பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸ்டார்பிங்கிறது 1 உள்ளே போயிடும். உள்ளே போயிட்டு 1000 பேஸ் அட்ரஸ் கூட ப்ளஸ் 4, அதாவது இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள 4 தனிங்கன்னா 4 பைட்டில் அடுத்தது என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வந்து இங்கே பிரிண்ட் பண்ணுது. நீங்கள் இந்த லைன்லேயே இது மாதிரி அசைன் பண்ணிட்டு இது மாதிரி டைரெக்டாக அசைன் பண்ணிடலாம். ஒருவேளை நான் வந்து இங்கே டிக்ளரேஷன் மட்டும் தான் பண்ணியிருக்கேன், இந்த வேல்யூ வந்து கீழே தரணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இந்த மொத்த சின்டெக்ஸை எழுத்தவலை, வெறும் பிடிஆர் ஈக்குவல் டு அட்ரஸ் ஆஃப் ஏஆர்ஆர் இது மாதிரி கொடுத்தா மட்டும் போதும். சரிங்களா? இதுதான் பாயிண்டர் டு அன் அரேங்கிற கான்செப்ட். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி மேலும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் கோடிங் கைட்லைன்ஸ் தமிழை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.